ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். நம்ம நிறைய ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் டிஐஒய் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப வெர்சடைலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் சீரம் தான். இது அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், முடி கொட்டுறதே இல்லை, அதே சமயம் ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் சூப்பராக இருக்குது. இந்த சீரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஒர 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில் நல்ல ஒரு நம்ம என்ரிச் ஆகும். அது கூட வந்து விட்டமின் இ ஆயில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்காக சீரம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் 1/2 டேபிள்ஸ்பூன். இதை வந்து ஸ்கேல்புக்கு, அதாவது விட்டமின் இ ஆகட்டும், கேஸ்டர் ஆயில் ஆகட்டும், இல்லை ஆல்மண்ட் ஆயில் ஆகட்டும், நல்ல ஒரு இன்னர் ஷைனிங்கோடு நமக்கு ஒரு என்ரிச்மெண்ட் வந்து கொடுக்கும் ஹேருக்கு. நம்ம ஆலோவேரா ஜெல்லோடு கலந்துக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஆயிலியாக நமக்கு இருக்காது. கிளிசரின் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கிளிசரின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங் கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணிங்கனாலும், என்னதான் நீங்கள் ஆயில் தேய்ச்சாலும், அந்த ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷைனிங் வந்து அந்த சீரம் கொடுக்கும். அந்த சீரமுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எது கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கிளிசரின் தான். ஸோ கிளிசரின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் ஆயில் தான். ஸோ இந்த சிலிக்கான் ஆயில் வந்து நிறைய பேர் வந்து சிலிக்கான் தப்பு அப்படின்பாங்க, கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்க. சிலிக்கான் இஸ் ஸோ குட் ஃபார் யர் ஹேர் அண்ட் ஸ்கின். ப்ரைமரில் இருந்து, ஷாம்பூலேருந்து, கண்டிஷ்னர்லேருந்து, எல்லாத்துலேயுமே மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது சிலிக்கான் ஆயில் தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஃப்ரிஸ் ஃப்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் எந்த ஒரு கண்டிஷ்னர் ஷாம்பூ எதில் போட்டிருந்தாலும் அதில் கண்டிப்பாக சிலிக்கான் ஆயில் 100% இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சிலிக்கான் ஆயில் வந்து நான் வந்து தப்புன்னு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் நான் வந்து நெட்டில் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்டையும் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணி நான் சிலிக்கான் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இட் இஸ் ஸோ சூப்பர்ப். உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆன்லைனில் மட்டும்தாங்க கிடைக்குது. டி மெத்திக்ளான்னு கேட்கலாம், இல்லைனா சிலிக்கான் ஆயில் ஃபார் யூனோ காஸ்மெட்டிக் ப்ரப்பர்ஸ்ன்னு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த லிங்கையும் நான் கீழே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலே இதுலேருந்து நிறைய செய்யலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், அதாவது ரப்பிங் ஆல்கஹால் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிருமி நாசினியாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். எதுக்கு நம்ம ஹேர் சீரமுக்கு கிருமி நாசினின்னு கேட்குறீங்க. பட் என்ன நான் மெயின் காரணம், நம்ம ஹேரில் நம்ம படுறப்போ இந்த பொருள் வந்து ரொம்ப நேரம் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இதோட ஆட் பண்ணுறோம். ஸோ எந்த கிருமி இதோட காண்டாக்ட் ஆனாலும், பிகாஸ் நம்ம ரேண்டமாக வெளியில் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் வைக்க போகிறோம், ஸோ அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த லிக்விடி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப லிக்விட்லி கன்சிஸ்டன்சி வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி யூனோ கைண்ட் ஆஃப் ஜெல் டெக்ஸ்சர் வேணும்னா நீங்கள் ஆரோ வாட்டர் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எவ்ரி சீரம் கண்டெயின்ஸ் அக்வானட். இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 ml அளவுக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நல்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றும் ஒன்று கம்பைன் பண்ணுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் பாட்டில் இல்லை பழைய ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் கடையில் கிடைக்கக்கூடிய 14 rupees நினைக்கிறேன் ஸ்ப்ரே பாட்டில். ஸோ அதில் வந்து நான் ஆட் பண்ணேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டிபியில் பார்க்குறது இல்லை ஃபைனல் ஃபோட்டோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த பழைய ஒரு சீரமோட எம்டி பாட்டில். உங்கள்கிட்ட எம்டி பாட்டில்ஸ் இருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டிஐஒய்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க பர்ஃப்யூம், இது ரெண்டுமே வந்து சீரியஸாக சொல்கிறேங்க. இதுக்கு மேலே நீங்கள் இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப 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 வேல்யூபிளாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.